Hey guys, welcome back to another video. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா AUG gun வந்து weapon trial வந்திருக்கு இன்னைக்கு. So, அந்த gun-ஐ பத்தின ஒரு ஷார்ட் ரிவ்யூ அண்ட் அதை ஸ்பின் பண்ணி நம்ம எடுத்தோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் யாராச்சும் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கன்னை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூவும் கொடுத்துருக்கோம் கேம் ப்ளே பண்ணி. ஸோ அதனால் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ராயல் குள்ளே போய் நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அங்கே என்ன நடந்தது எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம். நமக்கு வந்து இன்னும் அந்த கோல்டு ராயல் காஸ்ட்யூமே வந்து இன்னும் விழுகலை. லக் கோஷன் வந்து 188 கிட்டே போயிருச்சு. அதை வந்து அடுத்த வாரம் எடுத்துக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா 20 வவுச்சர் இருக்குது, அப்போ ஸ்பின் பண்ணி அந்த ரிவார்ட்ஸையும் எடுத்துக்கலாம் சேர்த்து அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் மண்டே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோல்டு ராயல் காஸ்ட்யூம் வந்து நம்ம எடுத்துருவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வெப்பன் ராயல் பற்றி பார்த்துடலாம். இந்த வெப்பன் ராயல் தான் இன்றைக்கான கண்டென்ட்டை. ஸோ இந்த லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்று வந்துட்டு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா அந்த கிராஃபிக்ஸு, அந்த லுக்கு, அது எல்லாமே லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த கன்று, அவ்வளோதான் சொல்லலாம். இதில் இது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஒரு டை அப் வச்சுக்கிட்ட ஒரு கொலாபரேஷனில் வர ஒரு ஈவன் கன்று தான் இதுவும். ஸோ இதோட எபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது, லுக் வைஸ் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம் ஸோ என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு லக் கோஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 57-58 தான் இருக்குது. அண்ட் அதேமாதிரி வவுச்சரும் நம்மகிட்ட வந்து ஒரு 14 தான் இருக்குது. ஸோ 15 வந்து ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்பின்னாக பண்ணி ஒரு 5 ஸ்பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்பின் பண்ணலாம் அப்படி தான் யோசித்தேன். ஸோ நான் ஸ்பின் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னுக்கும் எதுவுமே கிடைக்கல. அந்த பாக்ஸ் அந்த கோல்டன் கலர் மாறவே இல்லை. சரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேனரு, பவுண்டரி டோக்கன் இந்த மாதிரி தான் கிடச்சிருந்துச்சு. சரி 4 ஸ்பின் பண்ண திடீர்னு பார்த்தா இந்தமாதிரி கோல்டன் கலர் மாறிச்சு. பார்த்தா 24 ஹவர்ஸுக்குமே இப்போ வந்துட்டு கோல்டன் கலரில் மாற்றி தரானுங்க. ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரில. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா திரும்ப கோல்டு கலரில் மாறிஞ்சு, திரும்ப பார்த்திங்கன்னா திரும்ப 24 ஹவர்ஸ். சரி ஓகே, நம்ம வந்துட்டு ரெண்டு நாளைக்கு வந்து இந்த கன் வந்து கிடச்சிருக்கு. அண்டு ஒரு வவுச்சரும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. சரி இப்போ வந்து நம்ம 10 ஸ்பின் பண்ணிடலாம், 10 ஸ்பின் பண்ணிட்டு கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அகெயின் கோல்டு கலர். சரி ஓகே ஏதாச்சும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடும்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு நாளைக்கு, ரெண்டு நாளைக்கு, 3, 4, 5 நாளைக்கு கொடுத்துருக்கானுங்க. சரி வேறு லெவல். ஏன்னா வந்துட்டு பர்மனெண்ட் கொடுத்துருந்தா தான் நல்லா இருந்திருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லக் கோஷன் வந்து ஏறி இருக்குது. சரி ஓகே 73 கிட்ட வந்துருச்சு. இன்னும் நம்மக்கிட்ட 2 வவுச்சர் இருக்குது. சார் அதையும் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ பார்த்தா மார்ல போன் ஃபயரு. ஸோ இன்னொன்றையும் பண்ணிடுவோம், அதில் கிடைச்சா தான் உண்டு, கிடைக்கல வாய்ப்பே இல்லை. ஸோ போன் ஃபயர் தான் கிடச்சிருக்கு. இன்னும் வந்துட்டு 25 ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக அதை எடுத்துடலான்றது என்னோடய கேல்குலேஷன். ஸோ பார்ப்போம், நமக்கு வந்து எனக்கு 50% ஆஃபர் வருதா அன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த கன் வந்து ஓகே. நான் வந்துட்டு விளையாடிட்டு நான் அது வந்து எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ அங்கே நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்ணை நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஏஜுக்கு ஒரு ஸ்கின் வேறு இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். இந்த ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போடணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கம்பேர் பண்ணுறது வந்துட்டு அதையும் நம்ம எப்படின்றது இப்போ யோசித்து பண்ணலாம். ஸோ இது வந்து லுக் வைஸில் இந்த கன் வந்து டாப்பாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற கன்னுக்கு என்ன பவர் பார்த்தீங்கன்னா டேமேஜு, அக்யூரசி வந்து 2. ஸோ இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் டபுள், அண்ட் அக்யூரசி வந்து சிங்கிள் அக்யூரசி. ரேஞ்சு கம்மி. ஸோ ரேஞ்சு தான் வந்து பெரிய ப்ராப்ளம். இது எப்படி அப்படின்னா குப்பிட்ஸ்கார், ஒரு மினி குப்பிட்ஸ்கார் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் விளையாடி காட்டினதையும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை வந்துட்டு கேம் பிளே எல்லாம் பார்த்துருவோம். ஸோ இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நம்ம போயிட்டு நம்ம ட்ரைனிங் லாபியில் எடுத்துக்கிட்டு, ஸோ எப்படி இருக்குது ஹெட்ஷாட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அண்ட் ஹெட்ஷாட்டுக்கு என்ன வந்து டேமேஜ் விழுது அப்படின்றதெல்லாம் பார்த்துலாம். ஏன்னா இப்போ ட்ரைனிங் மோடில் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு போட்டுட்டு தான் எனிமீஸ்லாம் வராங்க. ஸோ அதனால் ஒரு ரேங்க்டு கேமில் நீங்கள் ஆடுற ஒரு அந்த டேமேஜே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ அடித்தா, ஹெட்டில் அடித்தா இவ்வளோ தான் போகுது அப்படின்ற டேமேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இது நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து வந்துடும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை எடுத்துகிட்டு ட்ரைனிங்க்கு வந்தேன். ஸோ வந்து நானும் கண்ணாமனா அடித்தேன், போட்டு எவனாம் வரானா அடித்து தம்சம் பண்ணோன்ட்டு பண்ணி எடுத்தேன். ஸோ நிறைய ஹெட்ஷாட்ஸும் விழுந்துச்சு. ஸோ ஹெட்ஷாட்ஸோட டேமேஜ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த கன்னில் வந்து வெறும் ரேட் ஆஃப் ஃபயர் இது தான் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹெட் அவன் லெவல் 2 ஹெல்மெட் போட்டிருக்கான், இல்லை லெவல் 3 ஹெல்மெட் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. லெவல் 2 தான் மேக்ஸிமம் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 87 தான் குறையுது. அண்டு ஹெல்மெட்டே இல்லை, ஹெல்மெட் உடஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 160 போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த கன்னில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் அடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 89 குறைஞ்சிது. அதுக்கப்புறம் ஹெல்மெட் காலியான அப்புறம் ஒரு 130. ஸோ இது ஹெட்லேயே அடித்தாலுமே அவ்வளோதான் போகுது. ஏன்னா 200 கூட வராது. இப்போ இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நல்லா ஹெட்டில் அடித்து நீங்கள் எப்படின்னா ஹெட்லேயே நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து ஹெட் ஷாட் அடிக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 2-3 புல்லட் ஹெட்டில் இறக்குனா மட்டும்தான் அது வந்து நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இவனும் இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டிருப்பான், 93 தான் ஹெட்டு போச்சு.
ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஓகே, இது வந்து சிஎஸ்க்குலாம் நீங்கள் தாராளமாக எடுத்தாலாம், ஏன்னா சிஎஸ்க்குலாம் பக்காவாக இருக்கும். இந்த ரேட் ஆஃப் இருக்கிற கண்ணுமே சரி, நீங்கள் வந்துட்டு சிஎஸ்லலாம் ரொம்ப வேறு லெவல் பண்ணும். ஆனால் வந்துட்டு ரேங்க்டு மோட்ஸில் இல்லை டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடுறப்ப இது வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ அதுதான் வந்து என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். இது வந்து மறைக்கிறதுக்கோ இல்லை அப்படியே தூக்கி தூக்கி நல்லா இருக்கா அப்படி சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து நீங்கள் சிஎஸ் மோட்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அந்த ஷார்ட் ரேஞ்சில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது நீங்கள் தாராளமாக எடுத்தாலாம். அதே டோர்னமெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் வந்துட்டு லாங் ரேஞ்சில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை வந்துட்டு நீங்கள் டேமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல டீமோட ஆப்போனண்ட்டாக நீங்கள் ஆடுறப்ப அதான் வந்து உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக புரியும் இந்த கன்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஸ்கேரே யாருமே வந்து டோர்னமெண்ட்ஸ்லாம் எடுத்து ஆடுறதில்ல, எல்லாம் வந்துட்டு ட்ராகனும் எஸ்கேஎஸ் அந்த மாதிரி அதிகமாக டேமேஜ் கொடுக்குற கன் தான் எடுத்து ஆடுறாங்க. ஸோ நீங்கள் கேம் பிளேவும் பாருங்கள், கேம் பிளே ஹெட்ஷாட் அடிக்கலாம் நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணவும் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எங்கே இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து சிஎஸ் மோடுக்கு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன் இந்த கண்ணை. அண்டு ரேங்க்டு கேம் ஆடுறப்போ இல்லை வந்து நான் டோர்னமெண்ட்ஸ் போகிறப்போ கண்டிப்பாக இந்த கன் நான் கிடச்சாலும் எடுக்க மாட்டேன். அண்டு இதோட இன்னொரு ஸ்கின் இருக்குது அதுவும் கிடச்சாலும் நான் எடுக்க மாட்டேன், வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு இதோட டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கன்னோட டேமேஜ். ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ அதுதான் வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம். அந்த டபுள் புல்லட்டுமே இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்குது. ரெண்டு அடி பாடியில் அடித்தாலுமே இனிமேலாம் சாவறதில்ல. ஸோ இந்த வேலையெல்லாம் எப்போ மாற்றினானுங்கன்னு தெரில, ரொம்ப ஒஸ்ட்டு இதெல்லாம். ஏன்னா ரெண்டு அடி பாடியில் அடித்தா கண்டிப்பாக செத்துருக்கணும், ஆனால் சாவலை. ஸோ பார்ப்போம் அது ஏதாச்சும் பண்ணுவானுங்க. ஒரு கன்னை வந்துட்டு மட்டம் தட்டிட்டு அந்த இன்னொரு கண் அந்த டைமில் வந்து பாப்புலர் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலை. ஸோ எனக்கு நான் தெரிஞ்ச வர என் கேம் நாலேஜில் நான் வந்து ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எந்த கன்ஸ்கின் இல்லை, இல்லை ஏஜுக்கு கன்ஸ்கின் இல்லை, இல்லை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கண்ணுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட கன்ஸ்கின் இல்லை, உங்களுக்கு வந்து வெப்பன்ரா இல் கோஷன் வந்து அதிகமாக இருக்குது, அந்த வவுச்சர்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்டு உங்களோட கேம் பிளேக்கும் நீங்கள் அதை ரிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சிஎஸ் நிறையா பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக அந்த கன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அண்டு சிஎஸ்லலாம் வந்துட்டு டோர்னமெண்ட் போகிறப்பையோ இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஏஆர் கன்று வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய கன்னை மாற்றிருக்கானுங்க. ஏன்னா ஏகே இருக்குது, ஏகே வந்து நல்லா டேமேஜ் கொடுக்கும். அண்டு ஒருவேளை காசு பத்தலை வாங்க முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது அந்த வகையில் வந்துட்டு இது ஒரு டீசெண்டான கன்று தான் சிஎஸ் பொறுத்த வரைக்கும். அண்டு நீங்கள் ரேங்க்டு கேம்ஸ் ஆடுறப்பையும் நீங்கள் ஓகே ஷார்ட் ரேஞ்சில் கொஞ்சம் கிட்ட போய் அடிக்கணும், ஹெட் வந்து நிறையா அடிக்கணும், ரெண்டு மூணு ஹெட்டெல்லாம் அடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஸ்கேர்லேயே அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸ்கேரில் வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்மெட்டு போட்டு வரப்போ நீங்கள் ஹெட் அடிச்சிங்க அப்படின்னா 52-66 குறையும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். அதனால தான் முதலே சொன்னேன் இது ஒரு மினி குப்பிட் ஸ்கேர் அப்படின்றதுனால ரேஞ்சு மைனஸ், அதனால் சேம் ப்ராப்ளம் தான். ஸோ ரேஞ்சு கம்மியாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே வந்துட்டு நமக்கு டேமேஜும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தான் பார்த்து யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் வந்துட்டு ஒரு டீசெண்டான ரிவ்யூ வந்து நான் இந்த கன்னை பற்றி கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் இது எங்கே பெஸ்ட்டு, எங்கே வந்து இது சொதப்புன்றதெல்லாம் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நாங்கள் நிறைய பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் தான் தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நாங்கள் வந்து அதை மோட்டிவேஷன் எடுத்து நிறைய நல்ல கண்டென்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் கைஸ்.